ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒன் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு சமந்தாவோட மார்பில் இது இல்லவே இல்லை நடிகை ஸ்ரீரெட்டி ரொம்ப மோசமான ஒரு பேச்சை பேசியிருக்காரு அவர் அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவர் வந்து சமந்தாவை மட்டும் இல்லாம த்ரிஷா நயன்தாரா பற்றியும் ஒரு பேச்சை சொல்லியிருக்காரு ஸோ அது என்னன்றதை இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நடிகை ஸ்ரீ ரெட்டி பட வாய்ப்புக்காக படுக்கையை பகிர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய படுக்கையில் ஆசை தீரனை பயன்படுத்திக்கிட்டு கடைசியில் பல வாய்ப்பு கொடுக்காமல் ஏமாத்திட்டாங்கய்யா அப்படின்னு சொல்லி தமிழ் மற்றும் தெலுங்கு நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் மேலே பரபரப்பு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு நடிகை ஸ்ரீரெட்டி ஸோ இவர் திரைப்படங்களை நடித்து பிரபலமானதை விட இப்படி ஒரு புகாரை கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து ரசிகர்கள் மதியில் இவர் யார் அப்படின்ற ஸ்ரீரெட்டி அப்படின்ற ஒரு நடிகை இருக்கிறதே நிறைய பேருக்கு அப்புறம் தான் தெரியும் ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து ஃபேமஸ் இல்லாமல் இருந்து இதன் மூலமாக ஆனவர் தான் அவர் ஸோ ஹீரோஸ் டைரக்டர் ப்ரொடியூசர் மேல மட்டும் இல்லாமல் சமீபத்திய பேட்டியில சக நடிகைகள் மேல அவங்க மேல வைக்கப்படக்கூடிய ரகசியமான பக்கங்கள் குறித்தும் வந்து பேசியிருந்தார் அவங்களுடைய டார்க் சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பத்தி வந்து ஓப்பனா பேசியிருக்காரு அவர் பேசிய போது பட வாய்ப்புக்காக நான் படுக்கையை பகிர்ந்துகிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து சினிமால இருந்து ஒதுக்கிட்டாங்க ஒதுக்க படுக்கையை பகிர்ந்ததுக்காக ஒதுக்கல அவங்க மேல வந்து ஓப்பனா வந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்து புகார்லாம் சொன்னால அதனால சினிமா விட்டு ஒதுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து மத்தவங்க என் மேல வைக்கிறாங்க நான் வந்து ஓப்பனா பேசுனதுக்காக என்ன ஒதுக்கிட்டாங்க இதுவே முன்னணி நடிகைகளாக இருக்கக்கூடிய நடிகைகள் நயன்தாரா அவங்க இந்த மாதிரியான ஆட்கள் படுக்கையை பகிர்ந்து தான் முன்னேறி இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு ஸோ அவங்க வந்து இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணாததால அவங்களெல்லாம் வந்து பெரிய முன்னேறி நடிகை அப்படின்னு சொல்லி பேசிக்கிறோம் நான் வந்து என்ன இந்த மாதிரி யூஸ் பண்ணி தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லி பொதுவெளியில் ஓப்பனா ஓப்பனாக பேசினதால என்னை வந்து ஒதுக்கிட்டாங்க என் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஸோ இப்படி நடிகை த்ரிஷாவும் நயன்தாராவும் படுக்கையை பகிர்ந்து கொண்ட நபர்களின் பெயர்களை எழுதினா ஒரு புத்தகமே தேவைப்படும் அந்த அளவுக்கு அவங்க வந்து வேலையை பார்த்துருக்காங்க சில அவ்வளோ அவ்வளவு பேரை வந்து அவங்க இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும் இருந்த மொத்த வருஷமும் வந்து இந்த மாதிரி வேலைகளை தான் வந்திருக்காங்க அப்படின்ற சொல்லியிருக்காரு ஆனா இதுவே நான் படுக்கையை பகிர்ந்த பெயர்களை எழுதினா ஒரு சின்ன ஒரு பேப்பர்ல எழுதிடலாம் ஆனா இதுவே அவங்க ரெண்டு பேர் எழுதுனா ஒரு புக்கே தேவைப்படும் அவ்வளோ பேர் கூட போயிருக்காங்க அப்படின்றத ரொம்ப பகிரங்கமா ஓப்பனாக சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் முன்னணி நடிகைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகைகள் மார்பு குழி அப்படின்றது இல்லவே இல்லை ஆனாலும் அவர்கள் கவர்ச்சியான ஒரு உடையை போட்டு இருக்கிறதே இல்லாததை வந்து இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க அப்படின்றது சொல்லியிருக்காரு எனக்கு அந்த மாதிரியான தேவையே கிடையாது எனக்கு வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு சமந்தாவிற்கு சமந்தா பத்தி பேசியிருக்காரு சொல்லும் போது அவருக்கு எலுமிச்ச பழ தான் வந்து இருக்கு அவர் இல்லாத ஒரு முன்னழக வந்து இருக்கிற மாதிரியான காட்டி அதை வந்து லோ நெக் ஜாக்கெட்டை போட்டு இல்லைன்னா லோ நெக்கான உடையை போட்டுட்டு இல்லைன்னா உள்ள ஏதாவது வச்சு பெருசா இருக்கிற மாதிரி என்ன காட்டி ஓப்பனா காட்டுறதுதான் வந்து அவங்க எல்லாம் கவர்ச்சி காட்டி அவங்க எல்லாம் பெரிய ஹீரோயினா பேசிக்கிறாங்க ஆனால் என்னைய பாருங்க நான் வந்து இந்த மாராப்பை அப்படி புடவை கட்டும்போது மாராப்பை இப்படி இலக்கி விட்டாலே போதும் எனக்கு வந்து ஒரு கவர்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூ நடக்கும்போதே ஓப்பனாக காட்டி பேசியிருக்காரு இவருடைய அந்த பேச்சு ரசிகர்கள் மத்தியில சலசலப்பை வந்து கே ஏற்படுத்தியிருக்கு என்னதான் வந்து எல்லாம் தெரிந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்படி மற்ற நடிகைகளுடைய முன்னழக மார்பழகங்களை குறித்து இப்படி கமெண்ட் பண்றது இதுதான் முதல் முறையாக வந்து நான் பாக்குறேன் ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காம சொல்லுங்க என்ன இருந்தாலும் அவர் பேசினது தப்பதானே தவிர ஆனால் அது வந்து உண்மை இருக்குது அப்படின்றத என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு புதுசாக வந்து இன்ஸ்டா சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஷார்ட்ஸ் மட்டும் அதில் வந்து இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணக்கூடிய கவர்ச்சியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் நடிகைகளோடது அதெல்லாம் வந்து தொகுத்து ஷார்ட்ஸாக வந்து சீரிஸாக போட போகிறோம் அதோடைய லிங்க் எண்ட் ஆஃப் த லிஸ்ட் எண்ட் ஆஃப் த வீடியோவில் பிளேலிஸ்ட்டாக கொடுக்குற மறக்காம க்ளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்